साइंस टेक फर्स्ट लेसन कंप्लीट टेक सेकंड लेसन सर स्टूडेंट्स फर्स्ट लेसन कंप्लीट पड़ा क्वेश्चन आंसर फॉलोइंग क्वेश्चन आंसर कंप्लीट पड़ी सीकर सेकंड लेसन न्यूट्रिशन इन एनिमल्स ऑलरेडी सी द लेसन न्यूट्रिशन न्यूट्रिशन इन एनिमल्स न्यूट्रिशन इन ह्यूमन स्टेप्स इन न्यूट्रिशन न्यूट्रिशन इन ruminants nutrition in amoeba இதுவரைக்கும் nutrition in animals ல amoeba வரைக்கும் finish பண்ணியிருக்கோம் understand ஆ nutrition amoeba this lesson வரைக்கும் finish amoeba was the first discovered by august johann russell von rosshoff in 1757 understand ஆ continue the lesson nutrition in a human nutrition in human means what our body needs energy to do work okay we get this energy from food we eat நம்ம சாப்பிறதுனால தான் நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது அப்ப அந்த எனர்ஜி கிடைக்கும் போது தான் நம்ம உடல் வந்து வேலை செய்ய முடியும் அண்டர்ஸ்டாண்டா the food we eat cannot be used our by such our by body to make the food usable by our body the food must be broken into simpler and solution soluble molecules the simpler and soluble molecules are then absorbed by the body cell unabsorbed portion of the food is thrown out of the body as fat cells understand this process digestion what the organs call the digestive system means என்னென்ன வருது பாருங்க கன்சிஸ்டிவ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபுட் டியூபு ஆர் அலிமெண்டரி கேனல் அலிமெண்டரி கேனலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கால் கவிட்டி ஃபுட் பைப் ஆர் ஈசோஃபாகஸ் ஸ்டோமக் ஸ்மால் இண்டஸ்ட்ரின் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் அண்டு ரெக்டம் ஓகேவா இதெல்லாம் வந்து ஃபுட்டு பைப்பில் என்னென்ன இருக்கு பார்க்குறோம் ஆனஸ் ஃபுட் பைப் வரையும் அடுத்தது டைஜஸ்டிவ்ல என்னென்ன இருக்குதுன்னா சலைவரி கிளாண்டு லிவர் பான்சிராஸ் கால் பிளட் லிசன் த பிக்சரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமனில் நெக்ஸ்ட் ஓரல் கவேட்டி மீன்ஸ் அந்த நாக்கு கீழே இருக்கு பாருங்க மவுத்துலேருந்து நாக்கு வருது இங்கே வந்து பேராய்ட் கிளாண்டு நெக்ஸ்ட்டு பேட்ரியக்ஸ் ஆசோஃபாகஸ் லிவர் கால்பிளேடர் அண்டு பான்சிராஸ் ஓகே இந்த பான்சிராஸ்லேருந்து நெக்ஸ்ட் டவுனில் பாருங்கள் லியம் ஆர் ஸ்மால் இண்டஸ்டைன் அது காக்கம் வெர்மிமோஃபார்ம் அப்பண்டிக்ஸ் ரெக்டம் அண்ட் ஆனஸ் நம்ம வாய்வழி சிரமக்கு வழியாக மவுத் வழியாக என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் ஈட்டிங் பண்ணிவிட்டு கீழே தேவையான எனர்ஜிஸ்லாம் வந்து இங்கே டைஜஸ்டிவ் செரிமானம் நடக்குது அந்த செரிமானம் நடக்கும்போது வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத சாலிட் ஃபார்ம் பண்ணும்போது அதை நமக்கு மோஷனாக வெளியில் வந்துடும் ஓகேவா இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபார் அசோஃபாகஸ் டு த அனஸ் இஸ் கால்டு அலிமெண்டரி கேனல் இன் ஹியூமன் தி அலிமெண்டரி கேனல் இஸ் அபவுட் 9 meter லா ஆக்சுவலாக அது எத்தனை மீட்டர் இருக்கும் பாருங்கள் கேனல் எப்படி இருக்கும் 9 meter உள்ளே வந்து பாஸ் ஆகிட்டு வருதா அந்த குடல்லாம் இருக்கு இல்லைங்களா அது 9 meter அளவுக்கு லாங்காக இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு சுருட்டிட்டு அந்த ஸ்டம் இண்டஸ்ட்ரின்னு நமக்கு ஸ்டொமக்கில் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே நவ் வி டிஸ்கஸ் ஜர்னரி ஃபுட் த்ரோ டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவில் நமக்கு எந்தெந்த இடத்துலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் இகஸ்டியன் ஆஃப் ஃபுட் இகஸ்டியன் ஆஃப் ஃபுட்டில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டு மவுத்து வந்து வாய் வழியாக ஈட்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா ஈட்டிங் பண்ணும்போது அது நல்லா மென்று சாப்பிடணும் சீவிடுத டியூரிங் சீவிங் ஃபுட்டு பிரேக் ஸ்மாலர் பீசஸ் அண்ட் வித் சலைவா நம்ம சாப்பிட்ற எந்த பொருளாக கடினமான பொருளை கூட நல்லா மென்று சாப்பிடும் சீவுனா என்ன மென்று சாப்பிடும்போது அது ஸ்மால் பார்ட்டிக்கலாக மாறுது ஸ்மால் பார்ட்டிக்கலாக மாறினதுக்கப்புறம் நம்மள்கிட்ட சலைவா மீன்ஸ் வாட்டு நம்மள்கிட்ட அந்த உமிழ்நீர் தான் மெயினாக நமக்கு டைஜஸ்டிவ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கு இன்ஜெஸ்டியன் அவர் டங்கு டீத்து ப்ளே வித் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் டிஸ்கஸ் மெயினாக நமக்கு நாக்கு டங்கும் டீத்தும் மெயின்
பார்ட்ஸாக நமக்கு அமையுது. டங்கில் என்னென்ன ஒர்க்குன்னு பாருங்கள். டங்குனா நாக்கு இல்லைங்களா, நாக்கில் என்னென்ன ஒர்க் இருக்குது பாருங்கள். தி டங் இஸ் ப்ளஸ்லி மர்க்யூல் ஆர்கன் அட்டாச் டு த பேக் டு தி ஃப்ளோர் ஆஃப் த பேக்வால் கவேட்டி. தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த டங், டங்குடைய மெயின் ஃபங்க்ஷன் முக்கியமான வேலை என்னன்னு பாருங்க. இட் ஹெல்ப்ஸ் மிக்சிங் சலைவா வித் ஃபுட்டு. இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்வாலோயிங் த ஃபுட்டு. இட் டேஸ்ட் ஆஃப் த ஃபுட். இட் ஹெல்ப்ஸ் அ ஸ்பீக்கிங். ஓகே, டங்கோட மெயின் ஒர்க்கு அந்த சலைவா, அந்த உமிழ்நீர் மூலயமா அந்த நம்ம சாப்பிட்ற பொருளை நல்லா தள்ளி விட்டு மிக்ஸ் பண்ண உதவுது. அடுத்து மினுங்கிறதுக்கு ஸ்வாலோயிங். டேஸ்ட்டு நம்மளோட என்ன டேஸ்ட்டோ அந்த நாக்கு தான் அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஸ்பீக்கிங் நல்ல நல்ல பேச்சு கொடுக்கறதுக்கும் யார் யூஸ் ஹெல்ப் பண்ணுறா, டங். தி டங் ஹேஸ் எ ஸ்மால் டேஸ்ட் பட் சர்ஃபேஸ் பட் லொக்கேஷன் இன் பர்டிகுலர் டேஸ்ட் லொக்கேஷன் த பட்ஸ் டிடெக்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஷோன் இன் த டயக்ராம் பிலோ. ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் டேஸ்ட்டு நம்ம நாக்கில் டேஸ்ட்டு ஒவ்வொரு அந்த பட்ஸுன்னு டேஸ்ட்டு சுவை நரம்புகள், அந்த சுவை நரம்புகள் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன சுவை தெரியும் பாருங்கள். நம்ம நுனி நாக்கில் பார்த்தீங்கன்னா மௌத்த நாக்கு நின்று அந்த நுனி நாக்கில் ஸ்வீட் டேஸ்ட். இந்த சைடில் ரெண்டுத்துல இருக்குது சோர், சோர்னா அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் வரும் இந்த க்ரீன் கலரில். பிட்டர், பிட்டர்னால் அந்த ப்ளூ கலரில் இருக்குது. இந்த பிட்டரில் வந்து வரும்போது அந்த காசப்பு டேஸ்ட் வரும். ஓகே, இது இதில் நாக்கில் இருக்க சுவை நரம்புகள். தி டங் கேன் சென்ஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டஸ். இந்த ஒரே டங்குலேயே நமக்கு இந்த தனித்தனியாக அந்த டேஸ்ட் நரம்புகள் எந்தெந்த பிளேஸில் பார்த்து ஸ்வீட் எடுத்தோடனே ஸ்வீட் அந்த நுனி நாக்கில் பட்டோடனே நமக்கு ஸ்வீட் தெரிஞ்சிடும் இல்லைங்களா. புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் தான் பிட்டர் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கசப்பு நமக்கு கொஞ்சம் நேரம் சொன்னோன்னு அந்த கசப்பு தெரியும். அப்போ அந்த அடியில் நுனி நாக்கில் கீழே உள்பக்கம் அடியில் தான் பிட்டர் ஸ்மெல் டேஸ்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் டீத். இப்போ டங்கு பார்த்தோம், டீத்தை பற்றி பார்க்குறோம். இன் ஹியூமன் டீத் க்ரோ ட்வைஸ் இன் த லைஃப் டைம். நம்மளுடைய வாழ்நாளிலே டூ டைம்ஸ் நமக்கு பற்கள் முளைகின்றன. ஃபர்ஸ்ட் செட்டு வந்து 20 teeth. ஃபர்ஸ்ட் செட்டு 20 teeth அப்பியர் பை தி ஏஜ் ஆஃப் 2 இயர்ஸ். அந்த 2 இயர்ஸ் குழந்தைங்கள்லேருந்து அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே அந்த 12 அந்த 20 பற்கள் வந்து நமக்கு முளைஞ்சிருது. அதுதான் என்னென்னு சொல்கிறது, இஸ் கால்டு மில்க் டீத். திஸ் மில்க் டீத் ஃபால் ஆஃப் 1 by 1. திஸ் மில்க் டீத் ஃபால் ஆஃப் பை 1 by 1 அண்ட் நியூ செட் ஆஃப் 32 பர்மனன்ட் டீத் இஸ் ஃபார்ம்டு பை தி ஏஜ் ஆஃப் 12. ஓகேவா, இந்த ஃபுல்லாக அது கீழே விழுந்து முளைக்கிறது தான். அது ஃபுல்லாக அந்த 20 பற்களும் கீழே விழுந்து முளைஞ்சது, அதுக்கு பர்மனன்ட் டீத் வந்து நமக்கு உருவாகுது. அந்த 12th age அந்த பர்மனன்ட் பற்கள் நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். திஸ் 32 teeth ஆர் கால் பர்மனன்ட் டீத் லாஸ்ட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப். இதுதான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக்கும் இந்த 32 teeth இருக்கும். திஸ் 32 teeth ப்ரெசன்ட் இன் த மவுத் ஹெல்பிங் பைட்டிங் அண்ட் சீவிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வைல் ஈட்டிங். த டீத் கட் த கிரைண்ட் ஃபுட்டு டு பிரேக் இட் டவுன் இன் டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். டீத் ஆர் ஆஃப் 4 types. ஓகே, இந்த டீத்து 32 teeth நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிசன், ஹெல்ப் இன் பிட்டிங் பைட்டிங்னா கடித்து அதை சீவிங் நல்லா மெல்னு முழுங்கிறதுக்கு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிரைண்டு நல்லா பற்கள் அரைச்சி கிரைண்டர் மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் ஸ்மால் பார்ட்டிக்கலாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே முழுங்குவோம் எந்த பொருளையுமே. ஓகேவா, அப்போ நம்மளுடைய டீத்தில் 4 types ஆஃப் டீத்தஸ் இருக்குது. வாட்டு இன்சிசர்ஸ், கேனின்ஸ், பெரிமோலாஸ் அண்டு மோலாஸ். ப்ரீமோலாஸ் அண்டு மோலாஸ். இன்சிசர் மீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த மவுத். அந்த ஃபஸ்ட்டு இன்சிசர்ஸ்னால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 பற்கள் இருக்கும் பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் மவுத். தே ஆர் சிசல் ஷேப்டு அந்த மெயின் யூஸ் பைட்டிங் அண்டு கட்டிங். ஃபஸ்ட் இப்படி வச்சோன்னே வாயில் அப்படி நல்லா மென்று கடித்து குங்குங்கிறோம் இல்லைங்களா, அந்த கடித்து விடுறது. பெரிய பொருளாக இருந்தாலும் அதை எடுத்து உடனே வாயில் வச்சு கட் பண்ணுறோம், கட்டிங் பைட்டிங் அண்டே கட்டிங். நெக்ஸ்ட்டு இன்சிசர்ஸ் என்ன, கேன் இஸ் இஸ் பாயிண்டட் ஷார்ப். அந்த பக்கத்தில் 2 பற்கள், அந்த 4 பற்களுக்கு பக்கத்தில் 2 இருக்கும். இந்த சைடு மேலே 2, டாப்பில் கீழே பில்லோவில் 2 இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கும் அந்த எண்டு. இஸ் ஏ டியரிங் பீஸ் ஆஃப் ஃபுட்டு பேசுதான் ஷார்ப் அழுதி பொட்டி கடிச்சி மிளறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த ப்ரீமோலாஸ் ஆர் சீவிங் த கிரைண்டிங் டீத். தே ஆர் ப்ராட் அண்டு ஃப்ளாட். தி சீவ் கிரைண்ட் ஃபுட்டு தேர் கன்வெர்ட் இன் டு ஃபைன் பீசஸ். அந்த உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும், ப்ராட் அண்டு ஃப்ளாட் நல்லா அகலமாக குழிவாடு இருக்கு இல்லையா. அதுதான் இஸ் கால் ஏ ப்ரீமோலா. இன்சிசர் பாருங்க, இன்சிசர் கொஞ்சம் அகலமாக கட்டிங்கு, கேனிங் வந்து அந்த உள்ளமே ஃபஸ்ட்டு ஷார்ப்பிங் இருக்கும். ப்ரீமோலாஸு ஃப்ளாட் அண்டு ப்ராட் அண்டு ஃப்ளாட்டு.
Next, molars are similar premolars but are larger. They are also used to chew and grind. Premolar மாதிரி இருக்கும் molar. இந்த premolar விட இன்னும் கொஞ்சம் பிக்கா நல்ல அகலமா இருக்கும் molar. Okay, four types of teeth. What are they? Incisors, canines, premolars and molars. Okay, வா. Structure of teeth உடைய first teethல பாருங்க root. Crown. Rootனா வேர் பகுதி. Root வேர் பகுதி. At the crown, it is a top part tooth outside the gum. crown means வளர்றது. இதான் வந்து root பகுதி. இங்கே இருந்து இந்த டாப் வரைக்கும் இந்த ரூட் பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியாது. நெக்கு இதுக்கு மேலே க்ரோன், இந்த இடம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த நெக்லேருந்து க்ரோன் வரைக்கும். ஓகே லிசனே, ரூட்ல வாட்டர் நர்வஸ் அண்டு பிளட் வெசல், போன் சிமெண்ட், அடுத்த கம் டிஷ்யூ. இது வந்து மெயின் இருக்குது, அது கம் டிஷ்யூ, ஈர்கள் அப்படி சொல்லணும் இல்லையா, அது ரூட் கேனல். இது வரைக்கும் ரூட் கேனல். அடுத்து பல்பு, பல்பு கவேட்டி, பல்புடைய கவேட்டி உள்ள அந்த பல்பு உள்ள இருக்குது. இதெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாது, அந்த கட்டிங் பார்ட்ஸ் மூலமாக தெரியும். அடுத்து டென்டேன். நெக்ஸ்ட் எனாமல், அந்த எனாமல் தான் நம்ம மேல் பகுதி தெரியுது. ஓகேவா, இதுதான் க்ரோன் பகுதி. நெக்ஸ்ட் நெக்கு, இட் இஸ் த பார்ட் பிட்வீன் த ரூட் அண்ட் த க்ரோன். இந்த டூத் இன்டர்லி இஸ் மேடப் ஆஃப் எனாமல் டென்டேன். டூத் வந்து எதனால் இருக்கிறோன்னா, நமக்கு எனாமல்னாலும் டென்டினாலும் உருவாகுது. ஓகேவா, டென்டின் இஸ் லைக் ஏ போன் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் ஹார்ட் போன். போன் மாதிரி நம்ம எலும்புக்கு ஈக்குவலாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கான பகுதியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். லிசன் த டேப்லெட், லிசன் டேப். டைப் ஆஃப் டீத்து, நம்பர் ஆஃப் டீத் இன் ஈச் ஜா, டோட்டல் நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் ஈச் டைப், ஃபங்க்ஷன். ஓகே, இன்சிசர்ஸ் ஹவ் மெனி? ஃபோர். டோட்டல் நம்பர், டோட்டலாக டூ, மேலே டாப்லேயும் கீழே பிலோலையும் இருக்கும் இல்லைங்களா, அது நம்பர் எயிட்டு. கேனின்ஸு டூ, ஃபோர் டோட்டல். ப்ரிமோலாஸ் ஃபோர், டோட்டல் வந்து எயிட்டு. மோலாஸ் சிக்ஸு, டோட்டல் டுவெல். ஃபுல்லி டோட்டல் நம்பர் ஆஃப் டீத்தஸு 32. ஓகே, இதோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்சிஸோட ஃபங்க்ஷனு பைட்டிங், கட்டிங். கேனின்ஸோட ஃபங்க்ஷன் டியரிங். ப்ரிமோலாஸ் சீவிங், கிரைண்டிங். மோலாஸும் சிவி கிரைண்டர். ஓகே, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த டங்குடைய பிக்சரும் இந்த டீத்தோடைய பிக்சர் இருக்குது, இந்த டூத் ஸ்ட்ரக்சர், இந்த ரெண்டுத்தையுமே அழகாக ட்ரா பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸும் நல்லா உங்களுக்கு பிக்சர் இருந்தாலும் கலெக்ஷன் பண்ணி அதை ஃபோட்டோஸ் ஒட்டி அனுப்புங்க. ஓகே, நெக்ஸ்ட்.